அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது சிவா ஆயுர்வேத ஹெல்த் சென்டர். இந்த தொழிலை பற்றி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருமே இதோடைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த தொழில் எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழில் என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். இதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த தொழில் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போது யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் தான் இருக்க வேண்டும். ஒன்று கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இன்னொன்று பிரைவேட் எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, ஹவுஸ் ஒய்ஃப், பிசினஸ் மேன், இன்வெஸ்டர், ஸ்டூடெண்ட், கண்டிப்பாக இதில் தான் ஏதாவது ஒன்றில் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி நிச்சயமாக யோசிச்சு பாருங்க. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி வேலை செய்வார்கள் என்று, காலையிலிருந்து மாலை வரைக்கும் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் ஓய்வு, அதிகமாக கூடி போனால் ஒரு 30 வருட கால உழைப்பு தான். எல்லாருக்குமே இதில் இருக்க எல்லாருக்குமே 30 வருட கால உழைப்பு தான். இந்த 30 வருடம் தான் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறது என்று பார்க்க வேண்டும். அவருடைய 30 வருட கால உழைப்பு தான் அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும், அவரை மிகப்பெரிய உயர்ந்த நிலையை கொண்டு போக முடியும், இல்லை அதே நடுத்தர நிலைக்கு உட்கார வைக்க முடியும், இல்லை கீழே நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த 30 வருட காலத்தில் நம்மளால் சாதித்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை மிகவும் உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயி எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கை அடைவார்கள் என்று பார்க்க போனால், கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவருடைய நிரந்தர வருமானம், அவருக்கு மாத வருமானம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் இருக்கும். அதற்குள்ளேயே அவர்கள் வந்து அந்த வட்டத்திற்குள்ளேயே அவர்களுடைய செலவு எல்லாம் சேமிப்பு, செலவு மற்றும் சேமிப்பு பற்றி முடிவெடுக்க வேண்டும். இவர்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதுவரைக்கும் சம்பாதிக்க முடியும், அளவுக்கு மீறி சம்பாதி வேலை எந்த அளவுக்கு அந்த வேலையை கொடுக்க கிடைக்கிறது. இவர்கள் பிரைவேட் எம்ப்ளாயும் அதே மாதிரி தான், நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு தான். இவர்களால் கூட ஒரு 30 வருட காலம் தான் வேலை செய்ய முடியும். இது மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களும் இது மாதிரி தான், கூடி போனால் 30 வருட கால வேலை தான் செய்ய முடியும். இவர்கள் அதற்கு பிறகு கண்டிப்பாக இவர்களுக்கு ஓய்வு தேவை. அதன் பிறகு இவர்கள் வேலை செய்யும், அதாவது இவர்கள் தொழில் செய்யும் வரைக்கும் தான் அவர்களுடைய வருமானம் வந்து கொண்டிருக்கும், அதற்கு பிறகு அவருடைய வருமானம் நின்று போய்விடும். ஹவுஸ் ஒய்ஃப், இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது இவங்களை வந்து இன்கமே இல்லாமல் வீட்டில் வேலை செய்யக்கூடிய 24 ஹவர்ஸாக வேலை செய்யக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் தான் ஹவுஸ் ஒய்ஃப். அடுத்து வந்து பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் மேன் என்னைக்குமே பிஸ்னஸ் மேன் தான், எல்லாரும் பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது. அதுக்கு பிறகு அடுத்து இன்வெஸ்டர், இன்வெஸ்டர் அப்படின்னா கோடிக்கணக்கான பணத்தை போட்டு அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தான் இன்வெஸ்டர். அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எல்லாருமே வேலை வாய்ப்பு இல்லாமல் படித்து முடித்திருக்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பிஸ்னஸ் மேன், இன்வெஸ்டர், இன்வெஸ்டரும் இதே மாதிரி தான், இவர்களும் மிகப்பெரிய கோடிகளில் தான் புரளப்படுகிறார்கள். இவர்களுக்கு இந்த தொழிலை பற்றி பார்க்கவே வேண்டாம். அப்போ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் நன்றாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எதற்காக படிக்கிறீர்கள்? நீங்கள் படித்து முடித்து கண்டிப்பாக ஒரு வேலையை தேடி தான் செல்வீர்கள். நீங்கள் வேலையை தேடி செல்லும்போது உங்களுடைய சம்பளம், மாத வருமானம் ஒரு 5000-10000, 20000, 30000 இப்படி தான் உங்களுடைய வருமானம் அதிகரிக்குமே தவிர, நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்களுடைய 30 வருட கால உழைப்பு உங்களால் வந்து வீணடிக்கப்படும். அது எப்படி சாத்தியமாகும்? உங்களுடைய 30 வருட கால உழைப்பு ஒரு 5 வருட கால உழைப்பில் ஈக்குவல் ஆகுமா என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த தொழில் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி நீங்கள் சுயமாக முடிவெடுக்கலாம். அதற்கு முன்னாடி எந்த மாதிரி வாழ்றாங்க, மக்கள் வந்து எந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம்.
நம்ம நாட்டில் வந்து 100% எடுத்துக்கொண்டால், அதாவது வேலை பார்க்குறவங்க வந்து 95% பேர் தான். இந்த வேலை பார்க்குறாங்க, ஒரு குடும்பத்துடைய ஒரு பிள்ளைக்கு வந்து பூவர் டாடியாக தான் இருக்கிறார்கள். ஏன்னு பார்க்க போனால், அந்த ஒரு அவங்களுடைய மாத வருமானத்திற்கு உட்பட்டே இவர்கள் வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் ஒரு எல்லைக்கு அதிகமாக இவர்களால் வந்து முன்னேற முடியாது. நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்களே ஒரு எம்ப்ளாயே இருக்கலாம், நீங்கள் வந்து எவ்வளவு, அதாவது 30 வருட காலம் உங்களுடைய வருமானம் 30 வருட கால சேமிப்பில் எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்க. இதுமே செல்ஃப் எம்ப்ளாயிங், சொந்தமாக வேலை செய்கிறவங்க 3% பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அதிக பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் வருமானம் வருதா லாஸ் வருதா என்பதை பற்றி யோசிக்காமலே 3% பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. இவர்கள் வந்து 24 hours உழைத்த மாதிரி காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைப்பு அதிகம் போட்டுக்கொண்டே இருக்கணும். இவர்களுடைய உழைப்பும் 30 வருடம் தான், 30 வருட காலம் மட்டுமே இதோட உழைப்பு இருக்கும். பிஸ்னஸ் என்பதால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து 1% பேர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டரும் 1% தான் இருக்காங்க. இவங்க தான் மிகப்பெரிய லெவலில் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்க, இதில் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்குங்கிறத பற்றி நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 95% பேரில் தான் இருப்பாங்க, இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. நீங்க யோசிக்கக்கூடிய ஒன்று, அதாவது 2000 வருடத்தில் எஜுகேஷன் செலவுக்காக மாதம் 1000 ரூபாய் இருந்தால் போதும். அதாவது ஒரு வருஷத்துக்கு எஜுகேஷனுக்குனே 1000 ரூபாய் செலவு பண்ணாலே போதும். அதே இது 2014 25000 ரூபாயாக மாறியது, 2021 50000, அதுக்கு மேல் தான் இப்போ எஜுகேஷன் செலவுங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி கோல்டு, இந்த கோல்டு வந்து 2000 வருஷத்தில் 1 கிராம் வந்து 475 ரூபா தான். இது மாதிரி 2014 2800 ரூபா, 2021 5000 ரூபா, இன்னும் அதுக்கு மேலே சென்று கொண்டிருக்கிறது. பெட்ரோல் விலையை பற்றி யோசிச்சிங்களா, பெட்ரோல் விலை வந்து 2000 ரூபா தான் இருந்து 2014 71, இப்போ 95 போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ வளர்ச்சி பாருங்க. அதுமாதிரி லேண்டு, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய லேண்டு 2014 7 லட்சம் ரூபா, இன்னைக்கு 1 கோடிக்கு மேல் வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கிறது. பணம், அதாவது பணத்துடைய மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்தால் கூட 2000 ரூபாய் ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு தண்ணி பாட்டில் இப்போ வந்து 2014 இப்போ வந்து 30 ரூபாய் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது என்ன மறக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை, அதாவது இதெல்லாம் மறக்க முடியாத உண்மையாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை ஏன் மாற்றக்கூடாது? இது எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏன் மாற்றக்கூடாது? இப்போ சராசரியாக ஒரு மிடில் கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸில் ஓரளவு கார் மற்றும் வீடு எல்லாம் ஃபேமிலி எந்த மாதிரி செலவை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். மிடில் கிளாஸ்னால் ஓரளவு ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி 1940 அவர்களுக்கு 10 ரூபாய் மாத வருமானம், 10 ரூபாய் இருந்தாலே அவர்கள் வந்து இந்த வாழ்க்கையை நடத்திடுவார்கள். இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். 1960 100 ரூபாய் அவர்களுடைய செலவு வந்து 100 ரூபாயாக இருந்தது. 1980 மாதம் 1000 ரூபாய் வருமானம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. 2000 வந்து 10000 ரூபாய், அதாவது அவருடைய எக்ஸ்பென்ஸ் வந்து 10000 ரூபாய் மாதம், எல்லா இதர செலவுகள் கண்டிப்பாக 10000 ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படும். ஒரு ஆரம்பரமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்வதற்கு இத்தனை செய்யும். 2020 கண்டிப்பாக ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு பிள்ளைகளுக்கு, அதாவது பசங்களுக்கு எஜுகேஷன், இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் அதிகமாக அவர்களுடைய தேவைகளுடைய செலவு வந்து 1 லட்சம் ரூபாய். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அவங்களால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ 2025 எப்படி இருக்கும், 2030 எப்படி இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு யோசிச்சு பாருங்க. இது யோசிக்கிறது தான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு நாம் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பற்றி பார்க்கலாம்.
நாம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட பொருட்கள், அதாவது பேஸ்ட், ப்ரஸ், சோப்பு, சர்ப்பு, மெடிசின், ட்ரெஸ், நம்ம ஹெல்த் ப்ராடக்ட், அதாவது காம்ப்ளான், பூஸ்ட், இந்த மாதிரி உள்ள ஹெல்த் ப்ராடக்ட், இது எல்லாமே நாம வந்து நிரந்தரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன் தான். இந்த இவ்வளோ ப்ராடக்ட்டு, அது அத்தனை ப்ராடக்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? செலவு தான் கிடைக்கிறது. மாதம் வருமானம் அதிகப்படுத்த வேண்டும். இதை வாங்குவதற்கான ஒரு வரமுறைகளை உருவாக்க வேண்டும். வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு இந்த பொருட்களுடைய பர்ச்சேஸ் வந்து அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை, செலவு மட்டும்தான் இதில் வந்து கொண்டிருக்கிறது. இதை உபயோகப்படுத்தாமல் வேறு வழியும் இல்லை. குறிப்பாக நீங்கள் இந்த தொழிலை பற்றி பார்க்கலாம். ஒரு பேஸ்ட் வந்து, ஒரு பேஸ்டுடைய செலவு வந்து மாதம் ஒரு மெம்பர்ஸ் வந்து, அதாவது 15 ரூபாய் அவர் செலவழிக்கக்கூடிய பேஸ்டுடைய ரூபாயே 15 ரூபாய். ஒரு ப்ரெஷ்ஷுடைய, அதாவது 3 மாதத்திற்கு ஒரு ப்ரெஷ் மாற்றினாலும் அந்த ப்ரெஷ்ஷுடைய எக்ஸ்பென்ஸ் 5 ரூபாய். ஒரு மாதத்திற்கு ஒரு மெம்பர்ஸ் வந்து செலவு பண்ணக்கூடியவா, அதாவது நாம செலவு பண்ணக்கூடிய ரூபா ப்ரெஷ்ஷுக்கும் பேஸ்டுக்கும் மட்டுமே 20 ரூபாய் செலவு பண்ணுறோம். நம்ம இந்திய மக்கள் தொகையில் 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. அதில் வெறும் 50 கோடி மக்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 50 கோடி பேர் மக்கள் மட்டுமே இந்த 20 ரூபா வச்சு பாருங்க, அதனுடைய விலை வந்து 1000 கோடி. யாராவது தெரியுமா நீங்கள் வந்து கோடிகளை வந்து எப்படி வருகிறது என்று? இந்த 1000 கோடி எக்ஸ்பென்ஸ் எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியாமலே இந்த 1000 கோடி நம்ம கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து இந்த கோடியில் வந்து இந்த 1000 கோடியில், அதாவது 50 கோடி மக்களுக்கு தான் கணக்கு போட்டிருக்கேன், 1000 கோடி ரூபா வருமானத்தில் மேனுஃபேக்சர், அதாவது இந்த பொருளை தயாரிக்கிறவங்க 300 கோடி ரூபா எடுக்கிறாங்க. மீதி 70%, அதாவது மீடியேட்டர், விளம்பரம் பண்ணுறது, ஆட், ஆக்சுவலாக வந்து ஆட் பண்ணுறது, விளம்பரப்படுத்துறது, வெப் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடிய மீடியேட்டர்கள், ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இதுக்கும், எல்லா அனைத்துக்கும் மீடியேட்டருக்குமே ஒரு 700 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. நன்றாக யோசிச்சுப்பாங்க, 1000 கோடியில் 700 கோடி மீடியேட்டருக்கு போகிறாங்க. இந்த 700 கோடி உங்களுக்கு கிடைச்சால் எப்படி இருக்கும்? உங்கள் மெம்பர் வந்து இந்த 70% உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? இதை தான் நம்ம வந்து யோசிக்க மாட்டோங்க. இந்த இது வந்து ஒரு நெட்வொர்க் பிஸ்னஸ், இது வந்து ஒரு ஆள் பிடிக்க பிஸ்னஸ், உடனே சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தொழில் பண்ண வேண்டும் என்றால் ஆள் பிடிக்காமல் எக்காரணம் மட்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. எப்படி பார்ப்போம்? அதே மாதிரி அதற்கு முன்னாடி இந்த பிசினஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதுல கொடுத்துருக்க நேம் எல்லாம் பாருங்க, யார் என்று உங்களுக்கு பார்த்தவங்க தெரியும். பைஜூஸ் வந்து ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன், ஃபேஸ்புக், பிளிப்கார்ட், ஜப்பான், ஸ்னாப்டீல், அமேசான், மேக் மை ட்ரிப்ஸ், உபேர், ஓலா, இவங்கெல்லாம் டிராவல் கம்பெனி. மற்றும் பிளிப்கார்ட் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் சேல்ஸ் கம்பெனி. இந்த இவ்வளவு ப்ராடக்ட் வந்து இவங்க யார்? உங்கள் கம்பெனி எல்லாமே யார்? இவங்க எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். நன்றாக யோசிச்சு பாருங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இவங்க எல்லாமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இவர்களுக்கு சொந்த ப்ராடக்டே கிடையாது, இவர்களுக்குன்னு தனி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. ஆனால் எப்படி இவங்க வந்து கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள்? இவர்கள் கோடீஸ்வரன், அதாவது மேனுஃபேக்சரிடம் இருந்து ப்ராடக்டை வாங்கி இவர்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணுறாங்கனாக்கி இவங்களும் எம்எல்எம் தான் பண்ணுறாங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங் மூலம் ஆட் கொடுத்து ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கி இவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் இவர்கள்லாம் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள், நம்முடைய மிடில் கிளாஸ் மக்கள் கோடீஸ்வரர்கள் ஆக மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் உடனே சொல்வது ஆள் சேர்க்கும் வேலை தான் இது அப்படின்ட்டு. நிச்சயம் அது தவறு. ஆள் சேர்க்கக்கூடிய வேலை என்பது நீங்கள் நினைக்கக்கூடாத ஒன்று. அடுத்து இவர்கள் ஓகே, அடுத்து வந்து இவர்கள் யார்? டாடா, ரிலையன்ஸ், கேஎஃப்சி, ஜாஸ்கோ, பீமா ஜுவல்லர்ஸ், எம்சி டொனால்ட், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இவங்க எல்லாமே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இவங்களுடைய தொழில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. எத்தனை நெட்வொர்க் இவங்கள்ட்ட இருக்குது?
நெட்வொர்க் பிஸ்னஸ், அதாவது இந்தியா ஆல் ஓவர் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் எல்லா இடத்திலும் நெட்வொர்க்கை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த கம்பெனிக்காரங்க. இவங்க தொழிலதிபர்களாக இருக்கிறாங்களா? இவங்க பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. இவங்க இருந்தாலும் இறந்தாலும் இவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படாது. இப்படி ஒரு தொழில் உங்களால் செய்ய முடியுமா? கண்டிப்பாக நிச்சயமாக முடியாது. பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் ஒரு வட்டத்திற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தான் இருக்கிறீர்கள். இந்த மாதிரி நம்ம தொழிலதிபர்கள் ஆக முடியாது என்ற ஒரே நோக்கத்தில் அந்த வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சம்பளத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை முறை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைவரும் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக மாறும். அது எப்படி என்று பார்க்கலாம். சாதாரண மக்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியாவே இருக்காது. ஏன்னா பிசினஸ் பண்ணால் ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவாங்க. எந்த வித ஐடியாவும் இருக்காது. என்ன பண்ணுற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்காது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சரி, இப்போ பார்க்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு சேவிங், அதாவது மாதம் ஒரு 10,000 ரூபாய் சேவிங் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சேர்க்குறீங்க பணம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையே 30 வருட காலம் தான். ஒரு 10,000 ரூபாய் வீதம் ஒரு 30 வருட காலம் நீங்கள் சேர்த்தால் 10,000 வருமானம் வர்றதுக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. 10,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வெறும் 36 லட்சம் ரூபாய் தான். இதே மாதிரி 25,000 ரூபாய் மாதம் 25,000 ரூபாய் வைத்து உங்களுடைய 30 வருட கால வாழ்க்கையில் உங்களால் சேர்க்கக்கூடிய மொத்த பணமே 90 லட்சம் தான். இது மாதிரி 50,000 மாதம் 50,000 உங்களுடைய சேமிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய 30 வருட கால உழைப்பின் வருமானம் மொத்தமே 1,80,000 ரூபாய் மட்டும்தான். இந்த வருமானம் யாருக்கு கிடைக்கிறது? 50,000 ரூபாய் மாதம் வாங்குறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. 50,000 வாங்குறதுவங்க இல்லை. 50,000 வருமானம் சேர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு வருமானம் வர வேண்டும்? 1,00,000 ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய இன்கம் வர வேண்டும். அப்போது தான் இவர்கள் 50,000 ரூபாய் அவங்களுடைய சேமிப்பை உருவாக்க முடியும். இப்போ நிச்சயமாக இதுதான் உங்களுடைய 30 வருட கால. இந்த வட்டத்திற்குள்ளே தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 95% அதாவது 95% பிளஸ் சொந்த தொழில் 3%, 98% பேருடைய வாழ்க்கை தரம் இதற்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த வட்டத்திற்குள் தான் இருக்கிறார். இதை மீறி உங்களுக்கு ஒரு தொழில் கொடுக்கப்பட்டால் உங்களால் செய்ய முடியுமா? நன்றாக யோசித்து பாருங்கள். அதற்குரிய முழு தகவல் முழு அறிக்கைகளை வெளியிட நான் தயார். இதை மீறி அடுத்த லெவலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமா முடியும். 100% கண்டிப்பாக முடியும். அதுதான் ஒரு இமேஜின். அதாவது வீக்லி வாரம் இதோடைய சீலிங் வந்து அதிகப்படியான வருமானம் 2,10,000. நன்றாக யோசிச்சுடுங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். வாரம் 2,10,000, அதற்கு மேலே தரமாட்டாங்க. கம்பெனியோட இது தரமாட்டாங்க. 52 வாரம் அதாவது ஒரு வருஷ இன்கம் கிட்டத்தட்ட 1,09,020,000 ரூபாய் ஒரு வருட இன்கம். நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு வருட இன்கம் 1,09,020,000 ரூபாய். இதை உங்களுக்கு எடுத்து கொடுத்தால் நீங்கள் இந்த தொழிலை வந்து செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டுமா, செய்யணுமா என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். இதுதான் இதனுடைய தொழில். இந்த தொழிலுடைய ரகசியமே இதுதான். இந்த தொழில் வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்க. நிச்சயமாக இது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக இது நடக்கும். ஆம், 100% உண்மைதான் இது. எப்படி நடக்கும்? இப்போது நமக்கு தொழில் வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை தான் இந்த ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதம் தான், இந்த ஆயுர்வேதம் தான் எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழங்கால மருத்துவ முறை. அதுவுமல்ல இந்த ஆயுஷ் பிரீமியம், அதாவது ஆயுஷ் பிரீமியம் மார்க் சான்றிதழ் கொடுத்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு மிக அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஆயுர்வேதம் வந்து தான் இந்த ஆயுஷ் ப்ராடக்ட். ஆயுஷ் பிரீமியம் மார்க்
உள்ள இந்த ப்ராடக்ட் தான் இதோடைய முக்கிய ப்ராடக்டாக இருக்கிறது. இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இருக்கலாம், உலகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்களை உருவாக்க வேண்டும். இதுதான் இதனுடைய வேலை. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்டை உருவாக்குவதற்கு மிகவும் எளிது. எந்தெந்த நோய்க்கு என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மருந்து என்பதை பற்றி தெளிவாக கொடுத்து இந்த பிரான்ச்சஸை ஓபன் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரான்ச்சஸ் நெட்வொர்க் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. இந்த துறை வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இனி இதனுடைய தொழில் எப்படி இந்த கோடிகளை சம்பாதிக்க முடியும், குறைந்தபட்சமாக வெறும் 5 வருடத்தில், ஒரே 5 வருடத்தில் அனைவரும் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறை. 5 வருட உழைப்பை நீங்கள் இதில் போடதாக இருந்தால் உங்களுக்கு இந்த துறையுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் தொடர்ச்சியாக வழங்கப்படும். இந்த துறைக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போனா, அதாவது ஸ்மால் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே, ஹோம் ஷாப்பா எடுத்தால் 50,000 மட்டுமே, ஷாப் அதாவது ஷாப் கடை வைக்கிறதா இருந்தால் 1 லட்சம் 3 லட்சம் வரைக்கும். இதுதான் இதோட பிசினஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்டே இதுதான். இது இன்வெஸ்ட்மெண்டா இருக்காது, அதாவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ப்ராடக்ட் அதாவது 10,000 ரூபாய் இந்த ஆயுர்வேத ப்ராடக்டை எடுத்துக்கொண்டால் அதில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டிலும் 30-40% பேர், ஒவ்வொரு ப்ராடக்டிலும் 30-40% ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கிறது. அப்புறமா வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கிறது. சேல்ஸ் டர்ன்ஓவர் போனஸ் வந்து 12% கம்பெனி கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் நாமினி பெர்சன்டேஜ், அதாவது நம்மளுடைய இன்கம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிரந்தரமாக வரும். 100% டீம் கம்பெனி சப்போர்ட்டோடு இயங்கக்கூடிய ஒரு துறை. இந்த தொழில் நீங்கள் என்னவாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த தொழில் வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம். 100% உங்கள் உழைப்பு தான் முக்கியம். இந்த ஸ்மால் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த ப்ராடக்டை வந்து சேல் பண்றது ரொம்ப இது எல்லாமே ஈஸியாக கிடக்கு. அதாவது மாதம் 50,000 ஒரு 1 லட்சம் வரைக்கும் ஒரு மெம்பர்ஸ் வந்து ஈஸியாக சேல்ஸ் டேர்ன் ஓவர் பண்ணும். இதற்கான முழு ஒத்துழைப்பு உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் இந்த பிசினஸே உங்கள் நெட்வொர்க்கை மிகப்பெரிய லெவல் வளர்ச்சி அடைவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இதற்கு முழு சப்போர்ட், அதாவது நீங்கள் தனிமையாக நின்று போராட வேண்டாம், உங்களுடைய முழு சப்போர்ட் நாங்கள் வழங்கப்படும். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமே தேவை. இதற்கு விருப்பம் இருந்தால்